Now, Master, you are letting your servant go in peace as you promised. Luka 2:29. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பேடத்தின் முன்னால் ஒரு படம் போட்டு அந்த படத்துல மூன்று வார்த்தைகள் என்ன போட்டிருக்குது? கண்டன கண்கள் மீட்பறை, என் கண்கள் மீட்பறை கண்டுகொண்டன. இந்த சிமியோன் தீர்க்கதரிசி வயசானவர், அவர் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தார், ஆண்டவரே மெசியாவை பார்க்காமல் நான் சாகக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையிலே நீ மெசியாவை காட்ட வேண்டும், நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கும் யூதர்கள் இன்னொரு மெசியாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் ஒரு மெசியா ஒருத்தர் வருவார், அதே போல எருசலேம் கோவில் கட்டுவோம் அப்படின்னே காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மெசியா வந்துட்டு போயிட்டார், அவங்க கண்டுகள இனம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இந்த சிமியோன் தீர்க்க தரிசி இனம் கண்டுகொண்டார். அதே போன்று அந்த அண்ணாள் என்ற வயதான பாட்டியும் இயேசுவை இனம் கண்டுகொண்டார், மெசியாவை கண்டுகொண்டார்கள். ஆகவே யார் இனம் கண்டுகொள்வார்கள்? Let anyone who thirst come to me and drink. யோவான் 7:37. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைய தண்ணி கிட்ட அழைச்சுக்கிட்டு தான் போகலாம், தண்ணி குடிக்க அதை கட்டாயப்படுத்த முடியாது, அதுவே விரும்பினாதான் தண்ணி குடிக்கும். அது போன்று இப்படி பல வழிபாடுகள், பல கோவில்கள் இப்படி எல்லாம் செய்தும் நாம விரும்பி வந்தால்தான் ஆண்டவருடைய அருளை பெற முடியுமே தவிர, கூரை எப்பிச்சுக்கிட்டு கடவுள் கொடுக்கட்டும் வராது. கடவுள் பறவைகளுக்கெல்லாம் உணவை கொடுக்கிறார், அந்த பறவைகள் போய் தேடி உணவை கண்டுபிடிக்க வேண்டும், கூட்டில் வந்து கொட்ட மாட்டார். அப்படி உனக்கு ஆன்ம அருள் வேணுமா, நாடி தேடி வர வேண்டும். ஆகவே தான் சொல்றேன், நீ ஏதாவது இங்க கோவிலில் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நினைக்காதங்க, அவங்க வரட்டும் வந்து வாங்கட்டும், அவங்களுக்காக கொண்டு போறது அல்ல. ஏன், அவர்களுக்கு வேணுமென்றால் வந்து பெற வேண்டும். வயதானவங்க, நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் செய்யலாம். படுத்த படுக்கையை விட்டு எழ முடியாது. இப்ப நிறைய பேர் வீட்டில் நன்மை வாங்குறாங்க, அவங்க எல்லாம் நடக்க முடியும், நடக்க முடிஞ்சா கோயிலில் வந்து நன்மை வாங்கணும். படுத்த படுக்க அல்லது விபத்தில் சிக்கி கால் உடைஞ்சிருக்குது, அல்லது பாரிச வாயு தாக்கி கை கால் இழுத்திருக்குது, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். நல்லா இருக்குது உடம்பு, மார்க்கெட்டுக்கெல்லாம் போவாங்க, ஆனா சாமியார் வந்து வீட்டில் நன்மை கொடுக்கு. நிறைய இருக்கு பாண்டிச்சேரியில், இந்த பங்கில் மட்டும் இல்ல, எல்லா பங்கிலையும். அப்ப அவங்க எல்லாம் 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நோயாளிகள் மூலம் அன்றைக்கு சிறப்பு ஜபம் உண்டு, நோயாளிகளுக்காக வர வேண்டும். முடிந்த பக்கம் கடைசியில வந்து ஆடம்பரமா நாம் அடக்கம் கொடுப்பதை விட உயிரோடு இருக்கும்போது அவர்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யலாமே, நம்முடைய முயற்சியும் காட்டலாம், அவர்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்ப முடியாதவர்களுக்கு தான் டிவியில பூசை நடக்குது, சரிதான், ஆனால் ஆண்டவருடைய இல்லத்தை நாடி தேடி வந்து பெறுவது என்பது அந்த முயற்சிக்குரிய திருவினை நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிரியர் பெறும். எப்படி இயேசுகிட்ட அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்து குறையை பிரிச்சுக்கிட்டு கீழே இறக்குறாங்க, ரொம்ப கும்பலா இருக்குது என்னால முடியாது, குளிரா இருக்குது ஆகவே என்னால முடியாது, எப்ப வெயிலா இருக்குதோ அப்ப வருவோம் என்று நம்முடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, கஷ்டப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆகவே எப்படி அந்த 4 பேர் இயேசுவிடம் அந்த நோயாளியை சுமந்து வந்து கும்பலா இருக்குது இயேசுகிட்ட போக முடியல, கூரை மேல ஏறி அங்க பிரிச்சு அங்கிருந்து இறக்கினார்கள், நற்செய்தியில படிக்கிறோம். அது இது ஒன்றும் கட்டுக்கதை அல்ல. அவருக்கு தான் இயேசு அப்ப கூட என்ன சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உடனே மற்றவங்க எல்லாம் அங்க இந்த குறைபாடு சொல்றவங்க இருக்கிறாங்களே, முட்டுக்கட்ட முடியப்பிருக்கிறாங்க, இவன் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு,
கட்டில் கடந்தவரை போகிறதுக்கு வல்லமை உள்ளவர், அதை கண்ணில் பார்க்க முடியல, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வந்துட்டாரு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அன்றும் உண்டு, இன்றும் உண்டு, நாளையும் உண்டு, இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய அந்த பற்றுவது எதன் மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது? இப்படி சாச்சாப்பெல்லாம் இல்லை, சாக்கு போக்கு அல்ல. நான் உப்பு விக்க போனா மழை பெய்யுது, உணவு விக்க போனா காத்தடிக்குது, இந்த கடவுளுக்கு எல்லாம் எதிராக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் பாலிதீன் பைய போட்டு எடுத்துட்டு போ, இப்ப பாலிதீன் பைய எடுத்துட்டு போட்டு எல்லாம் இல்லையா, கை வீசிட்டு ஹோட்டலுக்கு போனா கூட சோற ஒரு பையிலையும் சாம்பார ஒரு பாலிதீன் பையிலையும் இருக்கக்கூடிய பொரியல் குறியல் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டு துண்டு பையில போட்டு நூலை போட்டு கட்டி கொடுக்குறாங்க கை வீசி. அப்ப அந்த மாதிரி செய்யி, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. வீண் விதண்டாவாதம், எனக்கு அது வந்தா இது, இது வந்தா இப்படி அப்படின்னு ஜான் யாருனா முளை சறுக்குது அணி நொண்டி குதிரைக்கு சறுக்கிறது சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, முயற்சிக்க வேண்டும். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்ளட்டும், பெருகட்டும். The Holy Spirit reveals the presence of the Lord to those who are receptive and eager to receive Him. பரிசுத்தாவியானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? யார் அவரை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு, அவரை பெறுவதற்கு ஆர்வத்துடன் இருப்பவர்களுக்குத்தான். சும்மா கூட்டத்தில் நானும் ஒரு ஆளா வந்து நிற்கிறேன், எனக்கும் கிடைக்கட்டும், இல்லை. யார் அவரை வாங்குவதற்கு தகுதி உள்ளார்? டு தோஸ் ஹூ ஆர் ரிசெப்டிவ் அண்ட் ஈகர் டு ரிசீவ் ஹிம். அவரை பெறுவதற்கு அந்த ஆர்வத்துடன் காத்திருக்க வேண்டும். அந்த சிமியோன் தீர்க்க தரிசியை போல, ஆண்டவரே என் கண்கள் மீட்பரை காண வேண்டும், அதன் பிறகுதான் நான் சாகணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடு. பரிசுத்த ஆவியானவர் அந்த வரத்தை கொடுத்தார். அவர் பார்த்தார். இந்த ரெண்டு காரியம் சொல்றேன். வழக்கமா எல்லாம் நடக்கிறதா, நேற்று கூட ஒரு சாவு, சாவு நடக்கும்போது கடைசியில அந்த முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி அங்க இங்க சொல்லுவார், அவர் துணியெல்லாம் மூடதுக்கு முன்னாடி, கடைசியா யாராவது முகத்தை பார்க்கணுமா வந்து பார்த்துங்க, மூட போறேன், துணி போட்டு மூட போட்டு அவங்கள மண்ணில் வைக்க போறோம். அப்ப கடைசி தரிசனம் அவ்வளவுதான், அவங்க அவங்களுடைய மண் உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே பிறகு தோண்டி எடுத்தா எலும்பு கூடு மண்ணை ஓடுதான் இருக்கும், இந்த முகம் பார்க்க முடியாது. ஆகவே கடைசி தரிசனம் என்பது ஒரு முக்கியம். அதே போல குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு பெயரிடுவார்கள். குழந்தைக்கு பெயரிடும் பொழுது இப்ப நம்ம ரெண்டு பேர் வைக்கிறது, இயேசு என்னும் பெயரிட்டார்கள், அந்த குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிட்டார்கள். அந்த விருத்த சேதனம் செய்கின்ற சடங்கு வரும் பொழுது, இப்ப காணிக்கா உப்பு கொடுத்து இரண்டாவது சடங்கு, ஸ்நாபகரில் பிறக்கும் பேர் வைக்கும் சடங்குல அப்பாவால பேச முடியாது. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்? ஒரு எழுதி பலகையை கொண்டு வா, அதில் யோவான் என்று எழுதினார். இதுதான் அந்த குழந்தைக்கு பெயர். இது சடங்கு. அதன் பிறகு ஒன்று, இந்த குழந்தை பேர் வைக்கின்ற நாளைக்கு முந்திய மாலை அல்லது பேர் வச்ச அந்த மாலை இந்த அப்பா எடுத்துக்கிட்டு வெளியில போய் திறந்த வெளியில அந்த குழந்தையை மேல தூக்கி அந்த குழந்தையுடைய பேரை சொல்ல வேண்டும். யோவான், நீ இறைவனுடைய கொடை, எனக்காக கொடுக்கப்பட்ட குழந்தை என்று சொல்லி வானத்தை நோக்கி அந்த குழந்தையை காட்ட வேண்டும். அப்படி ஒரு சடங்கு யூதர்களிடம் உண்டு. நம்ம ஊர்ல எல்லாம் பேர் வைப்பாங்க. பேர் வைக்கும் போது குழந்தைய தொட்டில போட்டு பெரியவங்க என்ன சொல்வாங்க, அந்த குழந்தையினுடைய காதில் போய் அதனுடைய பெயரை சொல்ல வேண்டும். இதெல்லாம் சடங்குகள். சடங்குகளிலே அர்த்தம் உள்ளது. அந்த குழந்தைக்கு அப்பொழுது தெரியாது என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க தெரியாது. நம்ம ஞானஸ்தானத்தில் கூட பேர் வச்சு ஞானஸ்தானத்துக்கும் தெரியாது. ஆனால் அதுதான் அந்த பெயர் என்று அதற்கு சூட்டப்படுகிறது. எனவே அந்த பெயர் அதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த பெயர் சூட்டுதல் அந்த குழந்தைக்கு என்றும் இருக்கக்கூடிய ஒரு பரிசாக, வெகுமதியாக தாய் தந்தையை கொடுக்கின்றார்கள். எனவே இந்த பெயர் சூட்டுதலிலே பாருங்கள், இயேசுவுக்கும் சரி யோவானுக்கும் சரி, இப்படி இவர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதை அவர்கள் செலுத்துவதும், இன்னும் நம்முடைய லட்சியத்தில் பார்த்தோம் பல வகையான பழக்க வழக்கங்கள் உண்டு. ஏன் இந்த தலைச்சன் பிள்ளையை கடவுளுக்கு காணிக்காக கொடுக்கணும்?
மற்ற பிள்ளைகளை கொடுத்தா வேணான்னு சொல்லுதா? கடவுள் வேணான்றாரா? ஏன் தலைச்சன் பிள்ளைகளை மட்டும் கொடுக்கணும்? அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம், அன்று எகிப்து நாட்டிலே கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றினார். எகிப்து நாட்டினுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றார். நடந்த நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி எல்லாம் அப்பப்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்து போயிடக்கூடாது. மறந்து போயிடுவோம், மறக்கிறது தான் நம்முடைய எண்ணம். ஆகவேதான் மோசேன் சட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க சொல்லவுமா? அப்படியே சந்தடி சாக்கில மறக்க கூடாது. தலைச்சன் பிள்ளைகளை கடவுளுக்கு காணிக்காக கொடுக்க வேண்டும். ஏன்? அன்று நம் மக்களின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கடவுள் காப்பாற்றினார். எகிப்து நாட்டு தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சாகடித்தார். எனவே தலைச்சன் பிள்ளைகளை கொண்டு போய் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணித்தல் சடங்கு நல்ல வசதியா இருந்தாங்கன்னா ஆடுகளை, செம்மறி ஆடுகள் கொடுப்பாங்க, மாடப்புறா குஞ்சுகள், ஏழைகள் எல்லாம். ஆகவேதான் அந்த கோவில் வளாகத்தில் இந்த காணிக்கை பொருட்கள் எல்லாம் விற்கப்பட்டு வந்தன. இவைகளெல்லாம் காணிக்கா கொண்டாந்து கொடுப்பார்கள். காசு கூட அவங்க புலங்குற காசை போடக்கூடாது, அது தீட்டு. அது ரோமானிய காசு, வெள்ளி காசு. அந்த வெள்ளி காசை வெளியிலேயே கொடுத்து கோயில் வச்சிருக்கிற கடையில கொடுத்து தங்க நாணயம் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஷெக்கல் என்று அழைக்கக்கூடிய அந்த நாணயத்தை தான் வந்து உண்டியல்ல போடணும். என்ன சடங்கு பலங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்து இயேசு வெறுத்து போய் தான் சாட்டையில் அடிச்சார். இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உள்ளத்தை திறக்க காணா, ஆண்டவரை திறக்க காணா, மனிதர்களை அன்பு செய்ய காணா. சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த காசு வெள்ளி காசு வந்தா தீட்டு, தங்க காசு வாங்கு, அதுல ஒரு பிசினஸ். அப்ப இயேசுவே கேட்பார். நற்செய்தியில பாத்தீங்களா, அந்த சீசாருக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா அப்படின்னு இயேசுகிட்ட வந்து கேட்பாங்க. தெனாவட்டா என்ன சொல்றாரு பார்க்கலாம். அவங்களையே அவர் மடக்குவார் மூஞ்சில கறி தர மாதிரி. எங்க ஒரு நாணயம் காட்டுங்க, இயேசுகிட்ட நாணயம் இல்ல, அந்த வெளி நாணயம். எங்க ஒரு நாணயம் காட்டுங்க, நாணயம் காட்டினாங்க. இதுல யார் உருவம் இருக்குது? சீசர் உருவம் இருக்குது. சீசர் உருவம் இருக்கு இல்லையா? சீசருக்கு சீசருக்கு கட்டு, சீசருடைய காசு நீ தானே வச்சிருக்கிற, என்கிட்ட கூட இல்ல. இந்த காசை வச்சிருக்கிற, காசை வச்சிருந்த தீட்டு இல்ல, ஆனா அந்த கோயில கொடுத்தா தீட்டு. இப்படியாக சம்பிரதாயங்கள், சட்டங்கள் தலைக்கு மேல் இருந்ததினால் இயேசு சாட்டை எடுத்து சாடுகின்றார். ஆகவே பாருங்க, இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார். அர்த்தாச்சா? எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பார். இயேசு இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுத்தார், அவரையே எதிர்க்கணும். ஐயோ எங்க பிசினஸ் போச்சே, நாடு மாடு விற்கிற பிசினஸ் எல்லாம் இவரு ஒண்ணுமில்லாமல் ஆக்குறாரு என்று எதிர்க்கப்படும் அறிகுறி. நாணய மாற்றுவரை தோற்கடிக்கிறாரு, அப்ப என்ன இவரு வைக்கிறது சட்டமா? நாங்க கடைபிடிச்சது சட்டம் இல்லையா? எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பார். எப்ப சொன்னது? குழந்தையாக இருக்கும் பொழுதே சொல்லப்பட்டது. பாருங்கள், சிமியன் தீர்க்கதரிசி சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருப்பார் வளர்ந்த பிறகு. அப்படித்தானே இருந்தார். ஆகவே இவைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சேலஞ்சிங் லைஃபாக இருக்க வேண்டும் அல்லவா? கண்டதை காட்சி, கொண்டதை கோலம், சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ண கண்ட இடம் தூக்கம், கால் போனபடி போக்கம், ஏதோ ஒண்ணு நடந்தா சரி என்று வாழுகின்ற பாரதியார் திட்டுவார். கேடுகட்ட மனிதர்கள், வெந்ததை தின்று வந்ததை விதி என்று வாழுகின்ற கேடுகட்ட மனிதர்கள். இவர்களெல்லாம் ஒரு இது கிடையாதா? ஒரு பற்று கிடையாதா? ஆகவே இன்று அந்த பரிசுத்த ஆவியை இனம் கண்டுகொள்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியாளர் யாருக்கு வரம் அளிக்கிறாரா? To those who are receptive and eager to receive him. அவரை பெறுவதற்கு யார் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த அருள் கொடுக்கப்படுகிறது. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையனை வான்லோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை ஆதி தேவனை போற்றி. இருளாய உள்ளத்தின்
உள்ளத்திலே இருள் கவிந்திருக்கிறது. யூதாசை பத்தி சொல்லுவார், யூதாசனுடைய உள்ளத்தில் இருள் கவிந்திருக்குது. ஆகவே அவன் இயேசுவோட இருந்திருந்தாலும் இயேசுவை அவன் முழுமையாக அறியவில்லை. இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு சோரம் போனான், விலை போனான். இன்றைக்கும் பலர் காசுக்காக விலை போவது உண்டு. என்கிட்ட ஒரு 2 பேர் வந்தாங்க, ஒரு நெல்தோப்பங்களை ஒரு வீட்டு சொத்தை அவங்களுக்கு வாரிசு இல்லை, ஆகவே அதை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க. பின்னால் ஏதாவது ஒரு இடர்பாடு வருமா அப்படின்னு என்னை வந்து கலந்து ஆலோசிக்க வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் தயாராக இருக்கிறோம், கணவனும் மனைவியும் இந்த சொத்தை கோவில் கொடுக்கறதுக்கு. பின்னால் ஏதாவது வருமா? அப்ப ஏதோ ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, ஆஹா, அவங்களும் காசுக்கு விலை போய்விடலாம் என்று சொன்னாங்க. சாதாரண பாமர மக்கள், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்களும் காசுக்காக விலை போய்விடலாம், நான் நம்புவதற்கு தயாராக இல்லை. எத்தகைய இடர்பாடும் இல்லாமல், எத்தகைய தடங்களும் இல்லாமல் இது கோவிலுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் மிக மிக தெளிவாக இருந்தார்கள். இந்த வார்த்தைகள் தான், எங்கே காசுக்கு அவர்கள் விலை போய் விடுவார்களோ. இன்றைக்கு அதுதான் உலகத்தில் பேசிக்கொண்டது, காசுக்கு விலை போதல். அது கோவிலா இருந்தாலும் சரிதான், அரசியலா இருந்தாலும் சரிதான், வேதமா இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சரி, காசு இருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கும், காசால அடிக்கலாம். எவன் ஒருவன் இந்த காசுக்கு அடிமையாக இருக்கானோ அவன் தான் விடுதலை பெற்றவன். The truth will set you free. உண்மை உனக்கு விடுதலை தரும். அத்தகைய இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி, இடர் பாவம் கெடுத்து என்னை இடர வைக்கக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் அழித்து ஒழித்து, ஏழையனை, எத்தகைய இத்தகைய காசு பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழையனை வான்லோக நெறி அறிய, இந்த பரலோகத்தினுடைய விண்ணகத்தினுடைய கடவுளுடைய திட்டங்களை அறிவதற்கு வேண்டிய சிந்தை தந்த அருளானை, அத்தகைய உள்ளத்தை எண்ணத்தை மூளையை தந்த அருளானை, அருள் கொடுத்த ஆண்டவரை ஆதி தேவனே போற்றி. நம்ம பைபிள் வெர்ஸ் இல்லை, இது வந்து பிற மதத்தினுடைய இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். என்ன அருமையான ஆழமான வார்த்தைகள். A Christian who believes in the promises of God will wait patiently and courageously for their fulfillment in God's own time and live joyfully his daily life on wings of promise. இறைவனின் வாக்குறுதிகளை நம்பும் கிறிஸ்துவன் இறைவனின் நேரப்படி முழுமையடைய பொறுமையோடு உறுதியாக காத்திருப்பான், மகிழ்வோடு வாழ்வான். அவசரம் அல்ல, எனக்கு உடனே வேணும், இப்பயே கொடுத்தா கடவுள், இல்லை என்றால் இல்லை, எனக்கு இது செஞ்சா கடவுள் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லைன்னா கோவில் வேணாம், குழம்பு வேணாம். அது வல்ல விசுவாசம், பொறுமையோடு உறுதியாக காத்திருந்து மகிழ்வோடு வாழ்தல். இதுதான் உண்மையான கிறிஸ்துவன், இறைவனுடைய வாக்குறுதிகளை நம்புவன். If a man loses reverence for any part of life, he will lose reverence for all life. அனைத்திலும் நாம் பிறருக்கு ஏற்புடையவர்களாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் பார்க்காதீங்க, நான் கோவிலுக்கு வரேன், வெளியில் இருக்கிறேன், அதை மட்டும் பாருங்க. பர்சனல் லைஃப் எனக்கு தனிப்பட்டது, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் இப்படி போவேன், அப்படி போவேன், 2-3 மனைவிகளை வச்சுக் கொள்வேன், அல்லது அவங்க வேறு சபையில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, என்னை மட்டும் பாருங்க. நோ. If a man loses reverence for any part of life, he will lose reverence for all life. ஒரு பகுதியில் சோடையாக இருந்தாலும் அது சோடை சோடைதான். ஆகவே அதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு மாற்று கருத்து பண்ணிக்கிறேன், இல்லை. கடவுளுக்கு முழுமையாக, உன் ஆண்டவராகிய கடவுளை முழுமையாக, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு அன்பு செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானே தவிர, கொஞ்சம் பார்த்துக்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம், இல்லை, வேண்டாமே. வாழ்வின் ஒரு பகுதியின் மீது ஒருவன் மதிப்பை இழப்பானாகி வாழ்வு முழுவதும் மதிப்பை இழப்பான். எனவே இத்தகைய பின்னணியில் ஆண்டவிடம் செபிப்போம். Lord Jesus, may I never cease to hope in you.
and to trust in your promises. Fill me with your Holy Spirit that I may always recognize your saving presence in my life. ஆண்டவரே இயேசுவே, என்னாலும் உம் வாக்குத்தத்தங்களில் குறையா நம்பிக்கை கொண்டிருப்பேனாக. என் வாழ்நாள் எல்லாம் எம்மை காத்து வரும் உம் கருணையின் பிரசன்னத்தை உணர உம் தூய் ஆவியால் எம்மை நிரப்பியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.